அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் சொல்லப்படுற ஒவ்வொரு தகவலுமேவும் மற்றவங்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தால் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறதும் ஜாயின் பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. இப்போது நம்ம ஃபோர்காட் இது நம்ம கடை அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நிறுவனம் தூத்துக்குடியில் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தில் எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ நம்ம முதலீடு பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரைட், முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து வருமானம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ஸோ மளிகை பொருட்களை பேஸ் பண்ணி தான் இந்த பிஸ்னஸ் வந்து செயல்படுது. ஸோ மளிகை பொருட்களை பேஸ் பண்ணி தான் இதில் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாக நம்மளுக்கு ஒரு இன்கம் தராங்க. ஸோ மற்றபடி குறைஞ்சது நம்ம ஒரு நாளைக்கு 50லேருந்து 5200 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. சரியா, அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2950. அதுவும் ஒரே தடவை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ரைட், இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2950. இதில் இதுக்கு முன்னாடி ஒரே ஆள் 7 ஐடி போடுற மாதிரி பிளான் இருந்துச்சு. இப்போ அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஒரு பேரில் ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ரைட், பேன் கார்டு வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும் இனிமேல். அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி மட்டும்தான் போட முடியும். ரைட், இந்த 2950 ரூபா நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப். நீங்கள் கொடுக்குற 2950 ரூபாவில் 2000 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் மெம்பர்ஷிப்காக அவங்க எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 500 ரூபா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைமாக உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி. ஸோ நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணாலும் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ எப்போ ஆர்டர் பண்ணாலும் அதில் ஃப்ரீ டெலிவரியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு 500 ரூபா, அதுவும் லைஃப் டைமுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து ஒரு 450 ரூபா. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஆக மொத்தம் 2950 ரூபா நீங்கள் ஒன் டைம் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. சரியா, இதுதான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். ரைட், அடுத்து டிஸ்கவுண்ட் கூப்பன். அது என்ன டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 29500 ரூபா மதிப்புள்ள ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ, கட்டாயம் கிடையாது, சப்போஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் 10லேருந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை இதிலேருந்து எடுத்துக்கிடுவாங்க. சரியா, அதுக்காக தான் இந்த 29500 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரைட், அடுத்து இப்போ தான் மெயின் மேட்டர். சரியா, இதில் என்னென்ன இன்கம்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வந்து வாட்ஸ்அப் இன்கம். சரியா, வாட்ஸ்அப் போனஸ். நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலியமாக என்னது ஸ்டேட்டஸ் வைப்பீங்க? ஒன்றும் இல்லை, அவங்களோட அப்ளிகேஷன் இல்லை வெப்சைட்குள்ளே போயிட்டு டெய்லி ஒரு ஃபோட்டோ வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸில் வைப்போம். அதை கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைமில், எக்ஸாம்பிளுக்கு 7 to 9:30 எந்த டைம் அப்படின்றத நோட்டீஸ் போல் சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் வைக்கணும். வச்சுட்டு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அந்த வியூஸ் கவுண்ட்டு தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து திரும்பியும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை முடிஞ்சது. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய டைம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 2 minutes, 3 minutes, மிஞ்சி போனால் 5 minutes. சரியா, அதுக்கான ஒரு இன்கம் இதில் இருக்குது. அதுதான் மொதல் இன்கம், மெயினான இன்கம். எந்தவித ரெஃபரலும் பண்ணாமல் நீங்களாகவே செல்ஃபாக ஏர்ன் பண்ணுற மாதிரி. சரியா, அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம், ரெஃபரல் போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆளை ஜாயின் பண்ணி விடுறீங்க, அவங்க 2950 ரூபா கிட்டி ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆள்கிட்டருந்து 25%, அதாவது 500 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அடுத்து வந்து பைனரி போனஸ். பைனரி போனஸ் வந்து 15%. பைனரி போனஸ் என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கீழே 2 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பேர் வந்துட்டாங்களா, பைனரி பேர். ஸோ அப்படி ஒரு பேர் சேரும்போது அதில் ஒரு 15%, அதாவது ஒரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரியா, அதாவது நீங்கள் 2 பேரை சேர்த்ததுக்கு 500, 1000 கிடச்சிருக்கும். அது போக 2 பேர் சேர்ந்ததால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபா கிடைக்கும். அதுதான் பைனரி போனஸ். அதுக்கப்புறம் ரீபர்ச்சேசிங் போனஸ். ரீபர்ச்சேசிங், நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டவங்கள யாராவது பொருள் வாங்கினாங்க அப்படின்னா அதில் ஒரு 15% ஒரு குறிப்பிட்ட லெவலில் பிரித்து கொடுப்பாங்க. ஓகேவா, டவுன்லைன் போனஸ். டவுன்லைன் போனஸ், நீங்கள் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டீங்களோ அவங்க எப்பப்போலாம் வித்ட்ரா பண்ணுறாங்களோ அதில் 5% வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா, அதே மாதிரி ஸ்டோர் ரெஃபரல் போனஸ். இவங்க ஃப்யூச்சரில் ஸ்டோர் கொண்டு வருவாங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணி யாராவது ஸ்டோர் வச்சாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 10% வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தம் 6 வகையான இன்கம் இவங்க கொடுக்குறாங்க. ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போனஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒன்றுமே இல்லை, அவங்க வெப்சைட்டில் இல்லை அவங்களோட அப்ளிகேஷனில் 2மே இருக்குது இவங்களுக்கு. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை யூஸ் பண்ணுங்கள். உள்ளே லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா வாட்ஸ்அப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வச்சுருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. டவுன்லோட் பண்ணி உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைக்க போகிறீங்க. அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ½ hour 1 hourல் இத்தனை பேர் தான் இருக்கணுன்ற எந்த கணக்கும் கிடையாது. வியூஸ் தெரிகிற மாதிரி வியூஸ் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும், நேமெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. சரியா தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதிலே அவங்க அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈவினிங் அவங்க பார்த்துட்டு யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்குண்டான இன்கம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வாட்ஸ்அப் வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உடனே டெலிட் பண்ணிடலாமா? அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து உங்களை வீடியோ பார்க்க சொல்லலை, எதுவுமே பண்ண சொல்லலை. ஸோ வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல்லாகவே வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ராக் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபுல்லாகவே வைக்கிறது தான் உங்களுக்கு சேஃப்டி. ஸோ இந்த வாட்ஸ்அப் போனஸ் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? ஸோ நீங்கள் யாரையுமே ஜாயின் பண்ணலை, யாரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலை அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ₹50 கிடைக்கும். சரியா? நீங்கள் வந்து 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ₹75 கிடைக்கும். 5 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ₹100 கிடைக்கும். ஸோ இது வந்து 100 நாட்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போனா 100 நாட்களுக்கு அப்புறம் திருப்பி பணம் கட்டணுமா? அப்படிலாம் இல்லை. சரியா? ஒன் டைம் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ரினியூவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே, என்ன அப்படின்றது தான் இதில் நான் சொல்கிறேன். சரியா? ஒன்றும் இல்லை. ஸோ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து 70% தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 10% வந்து அட்மின் சார்ஜாக எடுத்துப்பாங்க, 20% வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவல் சார்ஜாக எடுத்துப்பாங்க. சரியா? ஸோ இப்போ நீங்கள் ₹100 ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹70 தான் கிடைக்கும். அதில் ₹10 அட்மின் சார்ஜ் ஆயிரும், ₹20 வந்து ரினியூவலுக்காக அவங்க பிடிச்சிப்பாங்க. நீங்கள் தனியாக அதுக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. கரெக்டாக புரியுதா? ரைட். ஸோ அப்போனா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ₹500 ஏர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ₹1000 பிடிச்சிருப்பாங்களா? 20%ன்றது எவ்வளோ? ₹1000. அந்த ₹1000 பிடிச்சி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரினியூ பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒன் டைம் பே பண்ணிவிட்டு லைஃப் டைம் இதில் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ரைட். ஸ்டேட்டஸ் இன்கம் முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ரெஃபரல் போனஸ் அப்படின்றது 25% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க, நீங்கள் தான் இது யூ அப்படின்னா உங்களுக்கு கீழே ஏன்ற ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஜாயின் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு ₹500 கிடைக்கும். பின்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணாருன்னா அவர் ஜாயின் பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு ₹500 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெஃபரல் போனஸ். சரியா? நீங்கள் எத்தனை பேரனாலும் நீங்கள் இதில் உங்களுக்கு கீழே டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பைனரி போனஸ் 15%. அது என்ன பைனரி போனஸ்? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏன்ற ஒரு ஆளை சேர்த்துட்டீங்க, பீன்ற ஒரு ஆளை சேர்த்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு கீழே டோட்டலாக ஒரு பேர் வந்துட்டாங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பேர் வர்றது தான் பைனரி மேட்ச்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பேர் வரும்போது உங்களுக்கு ஒரு ₹300 கிடைக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் 2 பேரை சேர்த்தாலே $500 + $500 + ஒரு $300 எவ்வளோ? ₹1300 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிருது. இப்போது ஒரு பேருக்கு 1:1 ஒரு பேர் சேர்த்திங்க அப்படின்னா ₹300 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 25 பேர் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ₹7500 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 7 ID கிடையாது. அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமம் ₹7500 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரைட். பைனரி போனஸ் மூலியமாகவே பேர் மேட்சிங் மூலமாக மட்டுமே நீங்கள் ஒரு நாளைக்கு ₹7500 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து ரீபர்ச்சேசிங் போனஸ். ஸோ இது வந்து கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்கள் டீமில் இருக்கிற யாராவது நீங்கள் வாங்கினாங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு 15%. சரியா? அதை எடுத்து ஸோ அவங்களுக்கு மேலே உள்ள 25 லெவலுக்கு அதை வந்து பிரித்து கொடுப்பாங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் ₹2000 வாங்குறாரு அப்படின்னா அதில் 15% வந்து ₹300. ஸோ அதை வந்து 25 பேருக்கு பிரித்து கொடுப்பாங்க. எப்படி பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னா அதுதான் இது. ஸோ அந்த ₹300 லெவல் 1 யாருக்கு கீழே அவர் இருக்காரோ அவருக்கு 30% போகும். அதாவது 30%னா எவ்வளோ? ₹300ல் 90. சரியா? ₹90 வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற ஆளுக்கு போகும். ரைட். அடுத்து 20%, செகண்டு 15%, தேர்டு 10%, 4 அப்படியேவும். ஸோ அந்த ₹300 பிரித்து மொத்தமாக 25 லெவலுக்கு கொடுப்பாங்க. இதில் பார்த்தாலே தெரியும். 1லேருந்து 10 வரைக்கும் இந்த %. ஸோ 11லேருந்து 20 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த %. 21லேருந்து 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.5%. ஸோ யார் பொருள் வாங்கினாலும் அதில் 15% எடுத்து அதில் அவங்களுக்கு மேலே இருக்கிற 25 லெவலுக்கு வந்து பிரித்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு கீழே 25 லெவலில் யார் வாங்கினாலும் யார் பொருள் வாங்கினாலும் அதிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரைட். அடுத்து இப்போ 5வது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லைன் போனஸ் 5%. டவுன்லைன் போனஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு கீழே எத்தனை பேர் டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எப்பப்பெல்லாம் வித்ட்ரா பண்ணுறாங்களோ சரியா அவங்களுக்கு நீங்கள் தான் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுனால அவங்க வித்ட்ரா பண்ணும்போது அந்த வித்ட்ரா பண்ணுற அளவை பொறுத்து ஸோ இப்போ ஒரு 1000 ரூபா அவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து 5% வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரியா 5%னா எவ்வளோ 50 ரூபா ஸோ ஒருத்தர் உங்களுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ண ஒருத்தர் 1000 ரூபா வித்ட்ரா பண்ணுறாருன்னா அதிலிருந்து ஒரு 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் டவுன்லைன் போனஸ் ஓகே அடுத்து ஸ்டோர் ரெஃபரல் போனஸ் ஸோ ஸ்டோர் ரெஃபரல் அப்படின்னா ஸோ இவங்க ஃப்யூச்சரில் ஸ்டோர் வைக்கிற மாதிரி பிளான் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ஆளை சொல்லி அவர் உங்களுக்கு கீழே இருக்கிற ஆள் ஸ்டோர் வைக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு 10% வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மைக்ரோ லெவலில் 25,000 ஒரு ஸ்டோர் வைக்கிறாரு அப்படின்னா அதில் 10% வந்து 2,500 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பெருசாக டீலக்ஸாக வைக்கிறாரு 1.5 லட்ச ரூபா இல்லை அதில் 10% எவ்வளோ 15,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சிம்பிள் அடுத்து அவார்ட் இதில் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில்வர் கிளப் டைரக்டர் கோல்டு கிளப் டைரக்டர் டைமண்ட் கிளப் டைரக்டர் பிளாட்டினம் கிளப் டைரக்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஸோ சில்வர் கிளப் டைரக்டர் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி 30 நாளைக்குள்ளே டைரெக்டாக உங்களுக்கு கீழே 25 பேர் வந்துட்டாங்கன்னா நீங்கள் சில்வர் கிளப் டைரக்டர் ஆயிடுவீங்க ஸோ இதனால் உங்களுக்கு மாதம் ஒரு 3000 ரூபா சேலரி கிடைக்கும் சரியா நீங்கள் ஜாயின் பண்ணி 30 நாளைக்குள்ளே 25 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா சரியா ஓகே அடுத்து கோல்டு கிளப் டைரக்டர் கோல்டு கிளப் டைரக்டர்னால் ஒன்றும் இல்லை உங்கள் டீமில் உங்களுக்கு கீழே டைரக்டில் ஸோ ஒரு 5 சில்வர் இருந்தால் போதும் நீங்கள் வந்து கோல்டு கிளப் டைரக்டர் ஆயிடுவீங்க அப்போ உங்களோட மந்த்லி சேலரி வந்து 7,000 ரூபாய் சரியா ரைட் அடுத்து டைமண்ட் கிளப் டைரக்டர் டைமண்ட் கிளப் டைரக்டர்னால் உங்கள் டீமில் டைரெக்டாக 5 கோல்டு கிளப் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டைமண்ட் கிளப் டைரக்டர் ஆயிடுவீங்க அப்போ உங்களோட சம்பளம் 10,000 சரியா அதே மாதிரி பிளாட்டினம் கிளப் டைரக்டர் சேம் 5 டைமண்ட் கிளப் உங்களுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா நீங்கள் பிளாட்டினம் கிளப் டைரக்டர் ஆயிடுவீங்க உங்களோட மந்த்லி சேலரி 15,000 ரூபாய் சரியா அடுத்து ஸோ இவங்க அது மட்டும்தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரீயாக கிராசரி கிட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு லெவலும் அச்சீவ் பண்ணும்போது அதுக்கேற்ற சன்மானமாக ஃப்ரீ கிராசரி கிட்டு கோல்டு காயின் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு கீழே ஒரு 2 பேரை சேர்த்துட்டீங்க அந்த 2 பேருமே அவங்களுக்கு கீழே 2 பேர் சேர்த்துட்டாங்க ஸோ 4 பேர் ஆகிட்டாங்க உங்களுக்கு கீழே மொத்தம் 6 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரூபா மதிப்புள்ள ஒரு கிராசரி கிட்டை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க சரியா ஸோ அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க கண்டிப்பாக வந்துடும் இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு இனிமேலும் வந்துடும் அதே மாதிரி கோல்டு காயின் ஸோ லெவல் 2 கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரீ கிராசரி கிட் கிடைக்கிது அதே மாதிரி லெவல் 4 கம்ப்ளீட் ஆகும்போது அதாவது உங்களுக்கு கீழே ஒரு 16 பேர் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு கிடைக்கும் அதே மாதிரி லெவல் 6 கம்ப்ளீட் ஆகுது உங்கள் டீமில் உங்களுக்கு கீழே அந்த பைனரி வரிசைக்காக கரெக்டாக 64 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 4 கிராம் கோல்டு காயின் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ லெவல் 8 256 பேர் 7 கிராம் லெவல் 10 1024 பேர் 8 கிராம் ஸோ நீங்கள் டீம் டெவலப் பண்ணுறது மூலிமா தங்கமாகவே நீங்கள் 20 கிராம் வந்து நீங்கள் வாங்கலாம் சரியா ரைட் ஸோ இவங்க வேறு என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டி சேல்ஸு பனங்கல்கண்டு சேல்ஸு உப்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறது கிராசரி ஐட்டம் டிஷர்ட்ஸு அது போக ஷேர் மார்க்கெட் இது எல்லாமே இவங்க பண்ணுறாங்க சரியா ஓகே கம்பெனியோட முக்கியமான கண்டிஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு டைரக்ட் ரெஃபரல் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லை சரியா வித்ட்ராவல் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா வரைக்கும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணலாம் ஸோ எப்பப்போலாம் வித்ட்ரா பண்ண முடியும் தினமும் ஓகேவா டெய்லியும் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம் சரியா பேங்க் ஹாலிடே அன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியாது சரியா ஓகே ஸோ இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க அந்த அமௌண்ட் எப்போ வரும் அப்படின்னா மேக்ஸிமம் அன்னைக்கே வந்துடும் சரியா என்றைக்கு வித்ட்ரா பண்ணுறீங்களோ அன்னைக்கே வந்துடும் சரியா அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் 5,000 ரூபா வித்ட்ரா பண்ணும்போது கண்டிப்பாக 1,000 ரூபா கட்டி ரினியூவல் பண்ணணும் ஸோ அது அவங்களே எடுத்துப்பாங்க ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடையும் வித்ட்ரா பண்ணும்போதுமே 20% உங்களுக்கு எடுத்துருவாங்க ரினியூவலுக்காக 10% அட்மின் சார்ஜ் எடுத்துருவாங்க ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுல 70% உங்களுக்கு கிடைக்கும் சரியா ஸோ இவங்க எங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சிஏ ஐஎஸ்ஓ ஜிஎஸ்டி உதயம் ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இவங்க வச்சுருக்காங்க இதெல்லாம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சரியா இது ஒரு சர்டிஃபிகேட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் இது ரைட் நீங்கள் பாஸ் பண்ணி ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து அதுவும் அதுக்குள்ளது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டுக்கான சர்டிஃபிகேட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக சரியா இதையும் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ரைட்டா So, this is the certificates. So, overall, you will So, this is the plan. You invest in 2950 invest in So, you will get the WhatsApp bonus, referral bonus, binary bonus, repurchasing bonus, download bonus, store referral bonus. So, that's why you can achieve a level of grocery or gold. So, இந்த மாதிரி ஒரு earning opportunities கொடுக்கறாங்க சோ இதல வந்து நீங்க எனக்கு கீழ ஜாயின் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படினா என்னோட ரெஃபரல் லிங்க் நான் கீழ கொடுக்கறேன் அதை யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல தெரியும் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன் சோ மேக்ஸिमम வாட்ஸ்அப்ல எனக்கு कांटेक्ट பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க வாய்ஸ் நோட் போடுங்க சரியா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஏதும் டவுட்னாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஓகேவா थैंक यू நம்மளோட வாட்ஸ்அப் group link வந்து நான் கீழ கொடுத்திருக்கேன் வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும் சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரேன்னா வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிடுவேன் அப்டேட் பண்ணிட்டு தான் நான் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் சோ எந்த ஒரு அப்டேட்னாலும் இது மட்டும் இல்ல இது போல வேற ஒரு சில அப்ளிகேஷன்ஸும் இருக்கு சோ எந்த அப்டேட்னாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க உடனே தெரிஞ்சிக்கணும் அப்படினா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உடனே அப்டேட் பண்ணுவேன் ஓகேவா நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை